புதுச்சேரி குபேர் அங்காடியில் உள்ள கடைகளை மாற்றக்கூடாது என்றும் மொத்த விற்பனை அனுமதித்துவிட்டு சில்லறை விற்பனையை நேரு வீதியில் நடத்த அனுமதிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நேரு வீதி, காந்தி வீதி, பாரதி வீதியை உள்ளடக்கிய குபேர் அங்காடி என்கிற ஒருங்கிணைந்த பெரிய மார்க்கெட் உள்ளது. தற்போது கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதால் இங்குள்ள மார்க்கெட் கடைகளை புதிய பேருந்து நிலையம் மற்றும் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. விரைவில் மாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்திய நிலையில் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் கூட்டம் நடைபெற்றது. அதில் மொத்த விற்பனையாளர்கள் 9 மணி வரை மட்டுமே வியாபாரம் செய்வதாகவும் சில்லறை வியாபாரிகள் 11 மணி வரை மட்டுமே வியாபாரம் செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். அதனால் இங்கிருந்த கடைகளை மாற்ற தேவையில்லை என்றும் அப்படி மாற்ற வேண்டும் என்றால் சில்லறை வியாபாரிகளை நேரு வீதி, காந்தி வீதியில் அனுமதிக்கலாம் என்றும் அதையும் மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அனைத்து கடைகளையும் அடைத்து விடுவதாக எச்சரித்துள்ளனர். மார்க்கெட்டினுடைய நிலைமையை தெரிஞ்சு வியாபாரிகள் இங்கே சுத்தமாக வியாபாரமும் இல்லை, மார்க்கெட் உள்ள கூட்டமும் இல்லை. ஏன்னா அவுட் சைடில் கடைங்கள்லாம் நிறையா ஆகிப்போச்சு. போலீஸும் அங்கே 9 மணிக்கெலாம் கரெக்டாக லாக் பண்ணிடுறாங்க. அந்தந்த ஏரியாவிலேருந்து வர்றவங்கள அப்படியே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த சூழ்நிலை இருக்கும்போது மார்க்கெட் உள்ள 1000 பேர் கூட வரத்துக்கு இல்லை. அந்த சூழ்நிலையில் வியாபாரிகளுக்கு சுத்தமாக வியாபாரமும் இல்லை, சரக்கும் முதல்ல மாதிரி இப்போ வர்றது கிடையாது. இப்போ எல்லா காய்கறியும் வந்து 5 லோடு 6 லோடு வரும். இப்போ 1 லோடு 2 லோடு தான் வரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அதுவே விற்கலை, தூக்கி கொட்டக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஏன்னா பொது இங்கே வியாபாரம் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து இங்கே ஹோல்சேல் வியாபாரி காலையில் 4 to 9 முடிச்சுக்கிறாங்க வியாபாரத்தை. அவங்க வியாபாரியோட போயிடுறாங்க ஹோல்சேல். சில்லறை வியாபாரம் தான், அந்த சில்லறை வியாபாரம் கூட இல்லாத காரணத்தில் இவங்க அரசாங்கம் மாற்ற வேண்டுன்றதுக்கு காரணத்துக்காக நாங்கள் சில்லறை வியாபாரிகளை நேர் வீதியில் விட்டுட்டு வியாபாரம் செய்து அவங்க என்ன அரசாங்கம் டைம் போடுறாங்களோ அந்த டைமுக்கு வியாபாரம் பண்ணிக்க சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தரோம். ஆனால் ஹோல்சேல் வியாபாரி உள்ளதான், 40 கடை தான் கடைங்களாக இருக்குது. மொத்த வியாபாரி ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அவங்க காலையில் 6 மணி 7 மணியோடு போயிடுறாங்க. மீதி பேர்லாம் ஒரு 10 11 மணிக்கே கடையை சாத்திட்டு டெய்லியுமே சாத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எங்களுக்கு இது அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டு நாங்கள் அனைத்து வியாபாரிகளும் வியாபார சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பரவல் அதிகமாக மாற்றுங்க, நீங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு எல்லோரும் போய் சந்திக்க போகிறீங்களா? ஆமாம், எல்லோரும் எல்லா வியாபாரியும் இப்போ ஒட்டுமொத்தமாக போய் கலெக்டரை திருப்பியும் நாங்கள் பார்க்குறதா இருக்கிறோம். இப்போ டைம் கேட்டுக்கிறோம், அது இன்னும் டைம் சொல்லலை. அவங்க வந்து அனுமதி கொடுக்குற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறீங்க? ஆமாம், அனுமதி கொடுக்குற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். அனுமதி கொடுக்கலன்னா வீட்டுக்கு போயிடுற மாதிரி ஒரு முடிவு பண்ணியாச்சு. கடைகள் நடக்கல. ஆமாம், அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அரசுக்கு முழு ஒத்துழைப்பு, வியாபாரிகள் அனைத்து வியாபாரியும் மொத்த வியாபாரிலேருந்து சில்லறை வியாபாரம் அப்படியே அவங்களுக்கு வழிகட்டாயமாக எங்களை போகணும்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் சாத்திட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம்.